ஹீலர் உபயதரோமான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க வெயில் காலங்களில் வேர்க்கூடு அதிகமாக இருக்குது கட்டி வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம பொதுவாக வெப்ப காலங்களில் இரத்த குழாய்கள்லாம் விரிவடையும் போது அந்த இரத்த குழாயில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் மிக வேகமாக விரைவாக வெளியேற்றும் வேலையை நடைபடுத்தும் ஏன்னா உடலில் அதிகமாக அபரிவிதமான வெப்பங்கள் மிகுதியாக இருக்கும்போது உள்வெப்பம் வெல்வெப் வெளிவெப்பம் ஸோ இதனால் நம் அடியில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா விரைவாக வெளியே வரும் எல்லாருக்கும் வருமா அப்படின்னா நிச்சயமாக வராது நம்மளுடைய வேர்வு துவாரங்கள் வந்து வேர்விய வந்து அதிகமாக நீர் தன்மைகள்லாம் வந்து வெளியே தள்ளும் அப்போ இவ்வாறு தள்ளும்போது நம்ம உடலுடைய வெப்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த வேர்வையும் வருது அப்போ இந்த துவாரங்கள்லாம் ஹோலாக இருக்கும்போது நாம் வந்து குளிக்கும்போது வந்து சோப்பு உபயோகப்படுத்தாதீங்க இந்த மாதிரி காலங்களில் வெயில் காலங்களில் கடலை மாவு இந்த மாதிரி இல்லைன்னா வெறும் தண்ணியில் கொஞ்சம் நல்லா பொறுமையாக தேய்ச்சி குளிச்சிங்கனாவே தோலுக்கடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம சோப்பு உபயோகப்படுத்தும் போது அந்த கழிவுகள்லாம் என்ன பண்ணோம்னா சோப்பு நுரப்பு விட்டு கண்ணுக்கு தெரியாத ஹோல் இல்லைலாம் அடைச்சிக்கும் அதனால தான் அந்த காலகட்டத்தில் நமக்கு தோல் வியாதினா என்னன்னு தெரியாது சோப்பு வந்த பிறகு தான் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி வருது நம்ம என்ன நினைக்கிறோன்னா சோப்பு போட்டு குளிச்சா தான் குளியல் வாசனையாக நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம் எலுமிச்சம்பழம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை கடலை மாவு கூட மாவில் வந்து எலுமிச்சம்பழத்துக்கு குள் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி குளிக்கும்போது எலும் வாடகை நேச்சுரலாக கிடைக்கும் பப்பாளி பழங்களை வச்சு கடல மாவோடு மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம் உருளைக்கெழங்கு ஜூஸ் எடுத்து அதை கடலா மாவில் கலந்து குளிக்கும் போது நம்ம ரத்தத்தில் இது தோலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்கள் அனைத்துமே வெளியே வரும் ஸோ இந்த மாதிரி வெயில் காலங்களில் இப்படிலாம் குளிக்கும் போது நம்மளுடைய ஆரோக்கியமும் அதிகமாகும் அதே மாதிரி தோலில் இருக்கக்கூடிய கழிவுகள் தோல் வியாதியை சார்ந்தவங்களும் சரி நான் சொன்ன மாதிரி எஜிமா சோரியாசிஸு இன்னும் பல தொந்தரவுகள் இருக்கக்கூடிய இது சாதாரணமாக வெயில் காலங்களில் சாதாரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்போடு இவங்களும் இந்த மாதிரி செய்யும்போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கழிவுகளும் வெளியே ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வெளியே ஏற வெளியே ஆரம்ப வெளியேறும்போது அது தொந்தரவுன்னு நினைக்காதீங்க அது கழிவுன்னு நினச்சிக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா தோலில் ஒரு சோப்பு போடும்போதே தோலில் அந்த துவாரங்கள் மூடிக்குதுன்னா நம்ம ஆயின்மெண்ட்டு கழிம்புகள்லாம் உபயோகப்படுத்தும் போது அது கண்டிப்பாக நம்ம தோலுக்குள்ளே இருக்கக்கூடிய துவாரங்களை மூடிக்கும் நாம் என்ன நினைப்போம் என்னடா இப்போ அஞ்சு வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் டாக்டர் சொல்கிற மாதிரி தானே மருந்துக்களை உபயோகப்படுத்துகிறோம் போடும்போது சரியாகுது திரும்ப திரும்ப நமக்கு வருதே அப்படின்னு நமக்கு நமக்கே தோணும் சரி எப்போ தான் நம்ம சரியாகுவோம் நமக்கு அடிப்படையே புரிதல் இல்லை உடம்புக்குள்ளே இருக்கிற கழிவுகள் தான் தோல் மூலம் வெளியே எடுத்துக்குது இல்லைன்னா மலம் சிறுநீரகம் சளி மூலம் அந்த கழிவுகள் வெளியே வருது ஏதாவது ஒரு கழிவு உடைய உடல்ல தொந்தரவுகள் அது வெளியேற்றப்படாத பட்சத்தில் அந்த கழிவுகள் மீண்டும் ரத்தத்தில் கலந்து அது வெளியேற்றக்கூடிய தசைகளில் சேர்ந்து திசுக்கள் மூலமாக தசையில் சேர்ந்து தசை மூலமாக வழியாக வெளியே வருது நம்ம உடனே அதை நிறுத்துறதுக்கு தானே சிகிச்சை பண்ணுறோம் அரிப்பு வந்தால் உடனே ஒரு அரிப்பு மாத்திரை போட்டுக்கிறோம் இல்லைனா சொறி ஏன் சொரிச்சல் வருதுன்னு கூட நமக்கு தெரிகிறது இல்லை இந்த உடம்புடைய லாங்குவேஜு மிக அற்புதமானது கொஞ்சம் ஆய்வு எடுத்தோம்னா நம்ம உடம்புல ஏதோ நமக்கு உடம்புக்கு எதிர்க்கு எதிரான ஒரு விளைவு ஏற்படுது அதை நம்மளை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த உடம்பு தான் வேலையை செய்யுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது பக்கத்தில் அழுத்துங்க அவங்களுக்கு நிறைய இந்த போன்ற நிறையா வீடியோக்கள் ரீமா குப்பஞ்சர் சேனலில் இருக்குது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்